ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிக்கான வேர்ல்ட். இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி மட்டன் குழம்பு வைக்கலாம்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை ஏற்றிக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடோன்னு பிரிஞ்சி இலை ஒரு இலையை நான் ரெண்டாக கிள்ளி போட்டிருக்கேன். 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, சாஜீரா 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். சாஜீரா போட்டால் நான்வெஜ்ஜுக்கு நல்ல மணமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய். இது 2 போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினோன்னு கருவேப்பிலை 1 கொத்து போட்டுக்கலாம். அதையும் கிளறி விட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குவோம். இது எவ்வளோ இதுக்குதான், நான் மட்டன் 3/4 கிலோ எடுத்திருக்கேன். அது கேட்ட அளவுக்கு தான் நான் சொல்லிட்டுருக்கேன். இது 3/4 கிலோலேருந்து 1 கிலோ அளவு மட்டனுக்கு கேட்ட ரேஷியோ தான் சொல்லுவேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினோன்னா 2 தக்காளி பொடிசா நறுக்குனதை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்குவோம். உப்பை ஆட் பண்ணால் வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். திருப்பியும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 4-5 இலை புதினா, அதோட ஒரு 4-5 இலை மல்லி, இது மட்டும் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தயிர், 100 கிராம் அளவுக்கு தயிரை கொஞ்சம் அடித்து இதில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா என்னென்னு பார்ப்போம். 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், அது இல்லைன்னா சாதாரண மல்லித்தூளே போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இது நார்மலான உதப்புக்குள்ளது. இப்போ கழுவி வச்சுருக்க மட்டன், 3/4 கிலோ அளவு மட்டன், அதை சேர்த்துக்கிட்டேன். இந்த மசாலா நல்லா மட்டனோட கோட்டாகிற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. இது மாதிரி மசாலா எல்லாம் நல்லா கோட்டாயிடணும். மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா பொடி சேர்த்துக்கிட்டேன். என்ன பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்ல சூப்பராக ஹோட்டல் ஸ்டேஸில் உங்களுக்கு இருக்கும். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மட்டன் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம விசில் போட்டுடலாம். நான் நல்ல ஒரு 7-8 விசில் கழித்து நான் எடுத்து பார்க்குறேன். விசில் அடங்கியாச்சு, பார்ப்போம். பாருங்க, நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அழகாக வந்தாச்சு. எனக்கு ஏன் 7-8 விசிலில் முக்காசி வந்துச்சா, நான் தயிர் ஆட் பண்ணேன், அதனால் சீக்கிரம் மட்டன் வந்துடுச்சு. மட்டன் சூடாக இருக்குது. நம்ம பாருங்க, நல்லா சாஃப்டாகவே மட்டன் வெந்தாச்சு. எனக்கு ஒரு 8 விசில் தான் நான் வச்சேன், மட்டன் சூப் தான் வந்தாச்சு. இப்போ உப்பு உரப்பு எல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. இதில் ஃபைனலாக நம்ம கோகோனட் மில்க்கு, 1/2 கப் அளவுக்கு கோகோனட் மில்க், அதான் அதை முடிய அளவுக்கு தேங்காவை நல்லா அரைச்சி அதில் கட்டி பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அதே மட்டன் மசாலாவை போடுங்க. நல்ல மணமாக இருக்கும். அதுக்கு தான் லாஸ்டில் போடணும். கொஞ்சம் பெப்பர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் லைட்டாக தூவிட்டுக்கோங்க. தூவிட்டு அதையும் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் சிம்லே வச்சு பண்ணுங்கள். இந்த லாஸ்ட் மெத்தட் தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் இப்போ லைட்டாக கொதிச்சு வருது.
நம்மளுக்கு வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆயாச்சு. ஹோட்டல் ஸ்டைலில் அப்படியே மனமே சூப்பராக இருக்குது. ஃபினிஷிங்க்கு கொத்தமல்லி இலையை கொஞ்சம் தூவிட்டுக்கலாம். நம்மளுக்கு சூப்பரான ஈஸியான ஹோட்டல் ஸ்டைலில் மட்டன் கிரேவி ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சரியான பாராட்டு மலையே பொழியும். பாருங்கள், மட்டன் வந்து அந்தளவுக்கு சாஃப்டாக வேகிறதுக்கு தான் நம்ம மெயினாக தயிர் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. நான் நார்மலான காரத்துக்கு ஏற்ப தான் மிளகாத்தூள் சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப உப்பு உரப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க. இது மாதிரி குழம்பு நீங்கள் வாங்கி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மட்டன் வாங்கினா கண்டிப்பாக ஒன் டைம் ஆச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.